வணக்கம் மக்களே, நான் ராகுல் கருப்பட்டி சங்கர் சேனல்ல இருந்து. வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமுமே நியூஸ் ஓபன் பண்ணாலே கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை இன்னைக்கு உயர்ந்துச்சு தாழ்ந்துச்சுன்னு ஸ்டாக் மார்க்கெட்ல வர மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ்னால ரெக்கவர் ஆகி போனவங்க அதிகமா தான் இருக்காங்க. அதாவது அஃபெக்ட் ஆனவங்களை விட ரெக்கவர் ஆகி போனவங்க அதிகமா தான் இருக்காங்க. அதுல 115 to 20 பேர் வந்து இறந்துடுறாங்க. நான் அனைக்கு சொன்ன மாதிரிதான், இந்த கொரோனானால இறந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறவங்க எங்கேயோ யாருக்கோ நடக்கும்போது ஒரு நியூஸா தெரியுது, அது நமக்கு நடக்கும்போது மட்டும்தான் சம்பவமா மாறும். ஸோ பார்த்து எல்லாரும் சேஃபா இருங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து கொரோனா வேக்சின் போட்டாச்சு, அதாவது என்னோட ஜனநாயக கடமை ஆற்றியாச்சு. முன்னாடிலாம் ஓட்டு போறது மட்டும்தான் ஜனநாயக கடமையா இருந்துச்சு, இப்ப எல்லாம் வேக்சின் போறது கூட ஜனநாயக கடமை ஆயிடுச்சு. நான் வேக்சின் போட்டுட்டேன். அதான் ஓட்டு போட்டோம்னா நம்ம எப்படி காம போடலாம், அந்த மாதிரி வேக்சின் போட்டாச்சுன்னு இப்படி காமிச்சிட்டு இருக்கேன். மதுர வீரன் தானே. இன்னுமே இந்த வேக்சின் போடுறத பத்தி, போடலாம் சேஃப் இல்ல அது போட்டா இறந்துருவாங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு பிம்பங்கள் எல்லாம் இன்னும் மக்கள் மத்தியில் இருந்துட்டு தான் இருக்கு. வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன், எதை டைப்ஸ் ஆஃப் வேக்சின் என்னென்ன இருக்கு, அதோட எஃபிஷியன்சி என்ன, எந்தெந்த நாட்டில் அதை அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பத்தி உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஒரு மனுஷனோ ஒரு மிருகமோ ஏதோ ஒரு கிருமியினால அஃபெக்ட் ஆகி நோய் உற்றும் போது, அதாவது நோய்வாய்ப்படும் போது, அந்த கிருமியை எதிர்த்து போராடுறதுக்கு ஃபாரின் மெட்டீரியல், அதாவது வெளியிருந்து ஒரு மெட்டீரியல், ஒரு மருந்தை வந்து உடம்புல இன்ஜெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, வராம தடுக்கிறதுக்கு, அதுதான் வேக்சின். இந்த வேக்சின்ஸை வந்து சும்மா தான் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. ஒரு 3 கேட்டகரி இருக்கு. இந்த 3 கேட்டகரியில ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ளதான் அந்த வேக்சின் வரும். நான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹோல் மைக்ரோப் அப்ரோச், இன்னொன்று வந்து சப் யூனிட் அப்ரோச், தேர்ட் ஒன் வந்து ஜெனட்டிக் அப்ரோச். ஸோ எந்த வேக்சின் கண்டுபிடிச்சாலுமே இந்த 3 அப்ரோச், இந்த 3 அப்ரோச்ல ஏதோ ஒரு அப்ரோச் பண்ணி தான் அந்த வேக்சின் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலாக சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வேர்ல்டுல COVID-19 வேக்சின் என்னென்ன அவைலபிளா இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்புட்னிக் 5, கோவிஷீல்டு, கோவேக்சின், மாடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன், சினோஃபார்ம், இதெல்லாம் தான் வந்து வேர்ல்டுல இருக்கிற அவைலபிள் COVID-19 வேக்சின்ஸ். இதை வந்து மக்கள் வந்து இன்னும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இதுல வந்து இந்தியாவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்புட்னிக் 5, கோவிஷீல்டு, கோவேக்சின், இந்த 3 வேக்சின் தான் தற்சமயம் வந்து இந்தியாவில் அவைலபிளா இருக்கு. இதுல வந்து கோவிஷீல்டும் ஸ்புட்னிக் 5 தான் WHO-னால, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்னால அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணு. கோவேக்சின் வந்து இன்னும் WHO அப்ரூவ் பண்ண கிடையாது. ஏன்னா இவங்க இன்னும் டாக்குமெண்டேஷன் என்னென்ன ப்ரொசீஜர்ல இவங்க வந்து இந்த கோவேக்சினை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் வந்து இன்னும் சப்மிட் பண்ண கிடையாது. அதனால வந்து இது வந்து WHO வந்து இன்னும் அப்ரூவ் பண்ணாம இருக்கு. இருந்தாலுமே இந்த கோவேக்சின் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 கண்ட்ரீஸுக்கு மேல அப்ரூவ் பண்ணிட்டு, லோக்கல் ரிசர்ச் சென்டர்ல அப்ரூவ் செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணி 9 கண்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோவிஷீல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 130 கண்ட்ரீஸுக்கு மேல யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்புட்னிக் 5 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கண்ட்ரீஸுக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிப்பா, இந்த கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் 5, கோவேக்சின் எல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியா இருக்கும், அதாவது இந்த இந்த வேக்சினை நான் போடும்போது எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம். இந்த கோவிஷீல்டு வந்து போடும்போது, ஃபர்ஸ்ட் டோஸ் போடும்போது 70-75% உங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் கிட்ட இருந்து நோய் சக்தி இருக்கும். 2 டோஸ் போடும்போது 90% அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த ஸ்புட்னிக் 5 நீங்க யூஸ் பண்ணும்போது 2 டோஸ் போடும்போது 92% இருக்கும். இந்த கோவேக்சின் வந்து நீங்க 2 டோஸ் போடும்போது 80-82% வரைக்கும் இருக்கும். அதாவது கொரோனா வைரஸுக்கு எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உங்க உடம்புல இருக்கும், ரைட்டுங்களா? எந்த வேக்சின் போட்டாலுமே ஒரு ஃபாரின் மெட்டீரியல் நம்ம உடம்புக்குள்ள வெளியிருந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்காக இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து காமன் சிம்டம்ஸ் வர்றது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த வேக்சின்ஸ் போடும்போது காமன் சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட்ஏக்கு, ஃபீவரு, சில்னஸ், அதாவது குளிரடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது, பாடி பெயின், ஜாயிண்ட் பெயின், இதெல்லாம் வந்து காமன் சிம்டம்ஸ். நான் கோவிஷீல்டு போட்டதுக்கு அப்புறம், அதாவது இந்த வேக்சின் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா எனக்கு இருந்த சிம்டம்ஸும் அதுதான், ஹெட்ஏக் இருந்துச்சு, பாடி பெயின் இருந்துச்சு, ஜாயிண்ட் பெயின் இருந்துச்சு. பாராசிட்டமால் போடும்போது நம்ம ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணி வந்துட முடியும். அப்படின்னா கவர்மெண்ட்டே நிறைய இடத்துல அங்கங்க கேம்ப் போட்டு வந்து வேக்சின்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க வேக்சின் எடுத்து போட போறீங்க அப்படின்னா பெருசா எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப், நான் வந்து ஆதார் கார்டு கொண்டு போனேன், அது மாதிரி ஐடென்டி ப்ரூஃப் எதுவும் கொண்டு போனோம், ஆதார் கார்டு கொண்டு போனா இன்னும் பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டி ப்ரூஃப் எடுத்துட்டு போனோம். 18-35 இவங்க எல்லாருமே வந்து தாராளமா வேக்சின்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இவங்க 18-35 வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மெடிக்கேஷன், மோஸ்ட்லியுமே 100-95 பேர் வந்து எந்த ஒரு மெடிக்கேஷன்ஸ்லயுமே இருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க பாடி வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாவே இப்போ வேக்சின் போட்டு வந்தாங்க அப்படின்னு இந்த மாதிரி காமன் சிம்டம்ஸ்ல இருந்து ஈஸி ரெக்கவரே வந்துடலாம்.
இந்த 30+ இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு மெடிக்கேஷனில் இருக்கேன் நான், சுகர் டேப்லெட்டு ப்ரெஷர் டேப்லெட்டு இந்த மாதிரி எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரலாக உங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வேக்சின்ஸை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மெடிக்கேஷனில் இருக்கிறவங்க வேக்சின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வேக்சினேஷன் சென்டர்லேயே இருங்க. உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இதில் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்டுக்கு வந்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த அங்கே இருக்கிற ரெலவெண்ட் டாக்டர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும், அப்ரோச் பண்ணணும்னு கவர்மெண்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, ஸ்புட்னிக் 5 வந்தால் தான் போடுவேன், பி பேசர் வந்தால் தான் போடுவேன், கோவிஷீல்டையும் கோவேக்சின்லாம் போட மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க. பக்கத்தில் அவைலபிளாக எந்த வேக்சின் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. Come, let's fight together to destroy the coronavirus. இந்த வீடியோ வந்து கோவிட் வேக்சின்ஸை பற்றி பேசிக்காக ஒரு ஐடியா உங்கள் எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை இந்த ஐடியாஸை வந்து நீங்கள் மட்டும் வச்சுக்காம தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தவறாமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல டாபிக் நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் See you, Tata, bye-bye from Rahul. Safe-ah irunga, mask podunga, sanitizers use pannunga. Bye. Surprise pannunga. Thank you.